முதல்வன் மாதிரி போகுது. முதல்வன் மாதிரி நாங்கள பக்கத்துல இருக்க அவர் எப்படியும் மற்ற தேர்தல் கட்டாயம் ஜெயிப்பாங்க பூர்ண நம்பிக்கை இருக்கு. அதான் நாலு அது 113க்கு மேல போகணும், 140 150 மேல சீட் கிடைக்கும். அதாவது பழமையா வந்து யூஎன்பியும் சில சொல்லுங்க மாறி மாறி வர இந்த முறை வந்து முதல் முறையா வந்து செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம். அவர் ஒரு 15 நாளைக்குள்ள நாங்க அவரை பற்றிய இதுல சொல்லலாது. ஆரம்பத்தில் ஜனாதிபதி ஒழுங்கா இருந்தாவில எல்லாரும் முன்னேற்றணும். வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப ஜாழ்ப்பாணத்துல ஜாழ்நகர் மத்தியில மத்திய பேருந்து நிலையத்திலும் இலங்கையினுடைய 9வது நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதியா அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று இன்றையோட 10 நாட்களாவது புதிய ஜனாதிபதியை பற்றி ஜாழ் மக்கள் என்ன நினைக்கணும், அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குது என்றுதான் மக்கள்கிட்ட கருத்து கேட்க போறோம். வாங்க காலனிக்குள்ள போலாம். நல்லா தான் செய்வான்னு நினைக்கிறேன். பட்டுக்கொண்டிருந்தோம் நன்மையா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். போதான் எங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா நேற்று கூட பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கு, அது மாதிரி முட்டைக்கெல்லாம் விலை குறைஞ்சிருக்கு. என்ன குறையும் தான் எதிர்பார்க்கின்றோம். அவ இந்த கட்சியில வந்து கூடுதலா இனவாத கருத்துக்கெல்லாம் கதைக்கிறது, ஆனா இவர் வந்து அப்படி இல்லைன்னு தெரிஞ்சவர் தான். அவரு ஒவ்வொரு எங்க ஜாழ்ப்பாணம் இல்லையோ ஒன்னு கத்தியால குத்தேக்க நான் நாங்கள பக்கத்துல இருக்க அந்த காலத்துல அப்போ அந்த காலம் என்ன அந்த காலம் போவும் முடியும் இருந்துட்டுமா இருக்க. இப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு இன்னும் நாங்க சாப்பிடுறோம் குடிக்கிறோம் தின்றோம். அதாவது இதே உறைஞ்சிருக்கு குறையமுன்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு அவர் என்ன நடக்கும் நினைக்கிறீங்களா? அதுதான் தெரியல. எங்களை தமிழ் மக்கள் ஒற்றுமை இல்லை. அதுதான். வணக்கம் ஐயா. வணக்கம். பாத்தீங்கன்னா எங்களுடைய புதிய ஜனாதிபதியா அன்பகுமார் தான் எனக்கு வந்திருக்கார். அவரை பற்றி நினைக்கிறீங்க நீங்க? அவர் வந்தே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாங்க எதிர்பார்த்தோம் அவர் வந்தே நல்லது, ஆனா எல்லா ஜாமானும் விலை குறையணும் அதுதான் எங்களோட விருப்பம் கூட. விளங்கயா எல்லா ஜாமானும் விலை குறையணும். வந்த உடனே அதிரடிய நடவடிக்கை எடுத்துட்டேன். வந்த உடனே முதல்வன் மாதிரி போகுது, முதல்வன் மாதிரி போகுது இந்த விஷயம். அவருடைய ஸ்பீச்சில் பாக்குறீங்களா? ஓ ஸ்பீச் பாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. விறுவிறுப்பு கூட, விறுவிறுப்பு கூடவா இருக்கு. அதாவது ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லா மக்களுக்கும். அதாவது தெளிவு சொல்லிக்க, அதாவது இதுக்கு முந்தியிருந்தார்கள் வந்து இனவாத காட்சி தான் ஆட்சி காப்பாற்ற. இவருடைய பிரச்சனையில 3-4 இனமும் நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச். ரொம்ப சந்தோஷமா இந்த பீச போட்டு காட்டுங்க அவரு. ஓகே மக்களுக்கு சரியா? ஓகே நன்றி. என்ன ரைட்? ஓகே நல்லதான். இப்படியே சாமான விலையில் குறைஞ்சு கொண்டு வருகிறது, குறைஞ்சிட்டு இப்ப இன்னும் அப்படியே எல்லா இதாலும் தோணும். மற்றது அடுத்த எலெக்ஷன்லையும் அவரை எல்லாரும் போட் பண்ணி வெளில பண்ணா தான் எல்லாம் சாமான இதழ் எல்லாமே தண்ணும் குறையும். மற்றது எல்லாரும் ஒற்றுமையா தமிழ் சிங்களாக்கள் எல்லாம் ஒற்றுமையா வாழணும். வேற்றுமையில் இனவாதம் இல்லாமல் அவற்ற அதுதான் முக்கியம். மெயின் இனவாதம் அண்டு இல்லாமல் மற்ற அந்த தமிழ் அதெல்லாம் அவற்ற இதழ் எல்லாம் கூடுதலாக எல்லாம் படிச்சுட்டு எங்களுக்கு கூடுதலாக அவற்ற அந்த தமிழ் லாங்குவேஜ் தெரியாதாக்கள் எல்லாம் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் போய் சிங்களம் தெரியாமல் இருக்கிறார்கள். தமிழில் எல்லாம் ஒரு ஹெல்ப்பர் இருக்கணும் என்றெல்லாம் சொல்கிறதெல்லாம் நல்ல இது, நல்ல ஐடியா, நல்ல இது. அந்த அப்படி கணக்கு இருக்கு விஷயங்கள் இனி போக போக தான் தெரியும். கொஞ்சம் நாங்களும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றது இனி பார்லிமெண்ட் அந்த மெஜாரிட்டி வேணும் இல்லை, அது 113க்கு மேலே வேணும், 140 150 மேலே சீட் கிடைக்கும், கிடைக்கணும், கிடைச்சு இதை கொடுத்த மாதிரி
செய்யலாம், அடுத்தடுத்த மெஜாரிட்டி இருந்தா தான் செய்யலாம். அப்ப இப்ப பொருள் இருந்தெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க சொல்லி இருக்காங்க, நல்ல இது, ஓகே நல்ல இது, சந்தோஷம், இப்படியே இருக்கணும். இப்படி ஒரு ஊழல் லஞ்சம் வந்தால்தான் மெயின், அது இல்லாமல் இருக்கணும். அது இருந்தா என்ன, அந்த மிடில் கிளாஸ் அடிமட்டத்தனங்கள்லாம் சரியான பாவம். கன வேறு வழியில சொல்லி இல்லாமல் ஒரு மூணு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட இல்லாமல் ரெண்டு நேரம் சாப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க. வெளியில அதை சொல்லிடலாம், நாங்கள் கூட அப்படித்தான் அதில் வெளியில சொல்ல வைக்கம். இப்ப என்ன செய்யறது வீட்டோட அதெல்லாம் அப்படி அப்படி கஷ்டம். முதல்ல அந்த சாப்பாடு சாமான் விலைகள் மெயினாக வந்துட்டு 15% டேக்ஸ் எடுத்த மாதிரி அதே மாதிரி எல்லாம் எடுத்து வந்தால் ஓகே. இப்போது வந்து அவர் கொண்டு போகிற கொள்கை எல்லாம் தரமாக இருக்குது, அவர் செய்கிற செயற்பாடுகளில் அப்படி இருக்கிறது எங்களுக்கு நல்ல விஷயம். மக்கள் மத்தியிலும் கொஞ்சம் இப்போ குரல்கள் எல்லாம் உறவுற மாதிரி இந்த பிரச்சனை இருக்கிற வழியாக மக்கள் வந்து அவங்க விரும்புது. இவர் நல்லா செய்வார்ன்றா அதே இவர் அதையார் மட்டுமே செய்தார்ன்றா இவருக்கு நல்ல இவருக்கு மக்கள்ல நல்ல அனைவரும் செல்வாக்கும் வரும். இந்த பாலிமெண்ட்ல கூட சில அவருக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது பாலிமெண்ட்ல இப்ப இனி வர்ற மற்ற தேர்தலில் கூடிய அவருக்கு விசுவாசமா அவருக்கு நல்ல நல்ல பொறுமையோடு வருவார் நினைக்கிறேன். நான் மக்கள் அப்படித்தான் மக்கள் இதுல இருக்குது, ஆனா அவர் இதை கடைப்பிடிச்சு வருவா செய்வாரண்டா கட்டாயம் மேலோங்கி இலங்கை மேலோங்கி அவர் அவரே நாளைக்கு ஓடக்கூடியாவும் அவர் இருப்பார். வயது கொஞ்சம் குறைவு தானே, ஆனா அவர் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள்கிட்ட கேட்கும். அவர் எப்படியும் மற்ற தேர்தல கட்டாயம் ஜெயிப்பார்ன்ற பூர்ண நம்பிக்கை இருக்கு. அப்படி ஜெயித்து அவர் நல்லா மக்களுக்கு இதெல்லாம் செய்தார்ன்றா இன்னும் அவர் ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியா கூடி வரலாம். இதைத்தான் அவர் செய்யணும், எல்லாத்தையும் குறைக்கிறான்னு சொல்லி இருக்கிறார். இதில் இடத்துங்கள்ல நடைமுறைக்கு வருவன அவரும் அப்படிதான் மக்கள் விரும்புவாங்க. ஏன்னா குறைச்சான்றது என்ன இடங்கள்ல இன்னும் குறைவடைந்து தானே எல்லாம் அப்படி அது ஒட்டுமொத்தமாக குறைவடுவோம். நல்ல விஷயம், நாடு எப்படி கொண்டு போறாது பார்த்துதான் சொல்லலாம். நாங்கள் யாருக்கு சப்போர்ட்னே சொல்ல இல்லாது, இதுவரைக்கும் நாங்கள் அன்பு சப்போர்ட் பண்ணே இல்லை, நாங்கள் கொஞ்சம் இதாக சப்போர்ட் பண்ணலாம். அதாவது நல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா பழமையா வந்து யூஎன்பியும் சிலங்கள் கொஞ்சம் வச்சா மாறி மாறி வாரம் இந்த முறை புது பாத்திரமா வந்து முதமூர் அதான் நாங்கள் விரும்புறோம், அதான் நாங்களும் விரும்புறோம். வழிகளை செய்து விட்டால் அது கஷ்டப்பட்ட நிம்மதியா வாழ வேணும். அது அந்த பிரச்சனை, இந்த ஊழல் கட்டாயம் ஒழிக்கணும். ஊழல் என்றது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு புதிய மாற்றம், அதாவது பழமையா வந்து யூஎன்பியும் சில சொந்தங்கள் மாறி மாறி வாரம் இந்த முறை வந்து முதல் முறையா வந்து புதுசா அவரால் வந்துக்கு வரவேற்கத்தக்க விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். நெடுகவரே குட்டையில ஊர்ன மட்டியெல்லாம் விட்டு விட்டு மக்கள் துன்பப்பட்டவங்க பார்க்க தெரியுது. எனக்கு செய்திகள் எத்தனை வாகனங்கள் வெளியில சும்மாதான் எல்லாருக்கும் சில விஷயங்கள் தெரியுது. அதனால இந்தியாவில் இந்தியாவே முதல் வெள்ள வேட்டி கண்டது இந்த நவம்பர் 14 வந்து அவையிலே மாற்றம் கொண்டு வர மாற்றம் கொண்டு வர வேணும் என்னென்னா உங்க லைசன்ஸ் வேலை இதுகள் வந்து எல்லாம் தெற்கு பகுதியில் வந்து மாற்றம் மாதிரி இதே மாதிரி மலை ஆட்கள் தலைமுறையான சிந்திக்கிற தலைமுறைகள் ஓகே. நல்ல தெரிவு நாட்டுக்கு உச்ச காலமாக எதிர்பார்த்த ஒரு தெரிவு ஒன்று நடந்திருக்கு. ஆகவே இவர் இந்த தேடி நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்தால் சகல இனத்தவரும் சுமூகமான வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாங்க. தமிழ் மக்களுக்கு இவர் எதுவும் செய்வார்ன்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பு செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், இவர் செய்வாருன்னு நம்புகிறோம். அவர் வந்தால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலப்பாட்டை கொண்டருவர் உள்ளடங்கு அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் என்ன இப்போ இது சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் விளையாடு உலகம் போல அடங்கி வாழ்வாதாரமுங்கிற ஓகேயா போகும் போல அப்படியான நிலப்பாட்டிலே இருக்கிறோம். நான் நல்லா தான் அவரை நினைச்சு கொண்டிருக்கேன். அவர் செய்யறதே நாள் கிடையாது கொடுத்து பார்ப்போம். அவருடைய கொள்கை நல்லா கொடுக்கும். அவர் பொதுமக்களுக்காக சில சலுகைகளை எல்லாம் செய்கிறார். இது நீடிக்க வேணும். மற்றது தமிழக பிரச்சனையும் தீர்ப்பதாக கூறியிருக்கிறார். அது கட்டாயமாக நிறைவேற்ற வேணும். இனப்பிரச்சனை இல்லை இருக்கக்கூடாது. நாங்கள் உள்நாட்டு மக்களாக எல்லாரும் சகோதரத்தோடு வாழ வேணும்.
ஆனால் அதுக்காக இன பிரச்சனையோ மத சார்பற்ற அரசாங்கத்தையோ உருவாக்க மதம் மதம் வந்து அரசியலுக்குள்ள போகிறால் அது இன் விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இப்போ நடைமுறையில் அவர் கூறிய உத்தரவாதங்களை நிறைவேற்ற வேணும். இது ஒரு நல்ல ஆட்சியென நாங்கள் நினைக்கிறோம். தமிழன் சிங்களவன் போனவனோ எந்த இனமாக இருந்தாலும் இலங்கையை நம்பிக்கை இந்தியாவில் எல்லாரும் இந்திய வந்து சொல்கிற மாதிரி இலங்கையை அப்படி சொல்ல வேணும். நாட்டை முன்னேற்றணும். பொதுமக்கள் ஏழைகள் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தீர்க்கமான வாழ்வை கொடுக்க வேணும். இந்த ஜனாதிபதி வந்ததுலேருந்து மக்கள் கும்பிடுறாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நாட்டை முன்னேற்ற வேணும். கொள்ளக்கார கோஷ்டியை எடுக்கணும், கொண்டு கூட்டு கொண்டு வரணும். கொள்ள கோஷ்டி இருக்கலாம், அவங்களுக்கும் நீர்மணிக்கு கொண்டு வரணும். அதை மட்டும் அவர் செய்யணும். இது வந்தால் பெரிய சந்தோஷம். மில்லியன் கணக்கில் இந்த வெளிநாட்டில் பேன் பண்ணி அவங்களுக்கு ராஜபக்தியார குடும்பம் எல்லாம் மில்லியன் கணக்கில் இருக்கு. காந்திகளியா நெஞ்சா நீட்டியில் வந்து நின்றாரு கரூரில். நான் வந்து வேலை எனக்கு போராட்டம் வெடிக்கும், எனக்கு போராட்டம் கேஸ் வெடிக்கும். நல்ல பாத்தியா கூடாத பாத்தியா எங்க வெடிக்கலையே வெடிக்கலையே. அப்ப எப்படி எல்லாம் போய் வைப்பா இங்க வந்து மக்களை கணிக்கும். இதனால தண்ணீர் சரியா இருந்தா தண்ணீர் சரியா இருப்பா எல்லாம் பிரிஞ்சு போவாங்க. ஆனா இந்த உதவி செய்ய போறாங்க. விவசாயம் முக்கியம். அவரும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்தவர் தான், அவரும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்தவர் தான். இன்னைக்கு இடமும் அப்படியா நடந்தான் மாடியில் இருக்கு நல்ல நிலையை கொண்டு வந்துட்டா காணும். ஓகே நன்றி ஐயா. அவர் இதுவரைக்கும் எந்த விதமான குறையும் இல்லை, நல்லா போய்கொண்டு இருக்காரு. இதே மாதிரி போனேரெண்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முக்கியமா இப்ப அவர் அழைக்கொண்டு விட்டுருக்காரு. எங்களை இன பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கொண்டு எடுக்க போறேன்ட்டு அதை பற்றி சந்தோஷப்படுறோம். பாத்தீங்கடா பொருட்கள்லாம் விலை குறைய தங்கி இருக்கு. பாத்தீங்கடா முட்டை எல்லாம் கட்டுப்பாடு வந்திருக்கு. நேற்று வந்து பெட்ரோல் விலை வந்துருக்கு. அதை பத்தி அதான் அவர் ஒரு 15 நாளைக்குல நாங்க அவரை பத்திய இதுல சொல்லல. அது இன்னொரு கொஞ்ச நாள் ஒரு மாதம் அப்படி போனால் அவற்ற நிலப்பாடு என்னன்றதை நாங்க முழுமையா அறிஞ்சு ஒண்ணும் உங்களுக்கு சொல்ல நல்லா இருக்கு. ஜனாதிபதி அதாவது 9வது நிறைவேற்ற ஜனாதிபதியா அன்பகுமார் தானே வந்துருக்க, அவரை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அவர் நல்லது செய்கிறார், நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறேன். தொடர்ந்து வேறே நன்றி. தொடர்ந்து எவ்வளவு எவ்வளவு சூட்டா முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் பெருசா தெலுங்க. ஓகே நன்றி. ஓகே வந்து வந்த ஜனாதிபதி முழுக்க தங்கடங்கட வைஃபுகள் தங்கடங்கட குடும்பம் புள்ள ஊட்டியில தான் நிறைய பார்த்து தமிழ் ஜனம் இப்படி ஒரு நிலைமையில இருந்த காரணம் எக்காரணம் ஒன்றும் தெரியாது. இப்போ இப்போதான் தெரியுது தமிழ் ஜனம் இப்படி ஒரு நிலைமையில இருக்கன்னு தான். அவருக்கு இப்போ பட்டாசு எல்லாம் கொடுத்து போட அவரை வட்சப்பில் எல்லாம் அறிமுகமாக்குற இவ்வளோலாம் கோத்தா இருக்க மைண்டா இருக்கலாம் இப்படி வட்சப்பில் அறிமுகமாகி வரே இல்லை. அவர் ஒரு நல்ல ஒரு சீருக்கு நல்ல ஒரு நாட்டு நல்ல ஒரு இனஞ்சனம் எல்லா மக்கள் சிங்களம் முஸ்லீம் எல்லாரும் ஒரு கூட்டு தயாரிப்பா நாங்கள் இருந்து வாழணும். எல்லாரும் இனஞ்சனம் வேறு இல்லாமல் தான் அவர் இன்றைய பார்த்து கொண்டிருக்கு. அவரும் ஒரு சின்ன ஒரு குடில் வீட்டில இருந்து இருந்து விளக்க வச்சு அவரும் படித்த காரணமாக தான் அன்றைய பெட்ரோல் விலை குறைச்சு இன்றைக்கு மண்ணெண்ணெய் விலை குறைச்சு அவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். இந்த குடும்ப நலங்கள் ஒரு குடும்பத்தில் வந்து 2000 உழைக்க 1000 வீட்டுக்கு கொடுக்குறதா 1000 நான் குடிக்கிறதா 1000 சாப்பிட்றதான்ற அவருக்கு ஒரு ஆளுக்கு தான் புரியுது. மற்ற எல்லாம் தண்ட குடும்பத்தை பார்த்து நீ சாப்பிட்டியா அம்மா நீ சாப்பிட்டியா நான் இந்த காருக்கு பெட்ரோல் இல்லை என்ன செய்கிறதன்று மந்திரி மாறுறதன்று இன்றைக்கு அவர் இவ்வளோ ஒரு இடத்துக்குள்ள இவ்வளோ 1000 பேர் வந்து 9வது தளபதியா வந்து அவர் தான் முழு மந்திரி மாற்ற வாகனத்தை வேண்டி விட்டு இன்னைக்கு மக்கள் ஒரு சூசரியமா இன்னைக்கு வாழ்ந்தோன் இருக்கீங்க. இன்னைக்கு அவர் போட்ட சட்டங்கள் நல்ல நீட் வெத்தில போடக்கூடாது, மதுவனங்கள் ரோட்டு வெள்ள பார்த்தா இதண்ட கூடாது, பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அடிக்க கூடாது, எல்லாம்
அவர் செய்யறது ஒரு உண்மையில ஒரு எழுச்சியான ஒரு விடயம் தான். இதே மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னு சொன்னா நல்ல எழுச்சியில இன்னும் வாழ்ந்து ஒண்ணான் இருக்கலாம். நாடு கட்டு போவாது, நாடு நல்லாதான். நாட்டை குலைச்சது வந்த ஜனாதிபதியால் விடுங்க. ஜனாதிபதியில் ஆரம்பத்திலே ஜனாதிபதி ஒழுங்கா இருந்தா இன்றைக்கு நாடு ஒழுங்கா இருந்தா. பெட்ரோல் விலை குறைச்சு அந்த நேரம் அவர் ரணில் வந்து எல்லாம் செய்தவர் இல்லையாண்டு இல்ல. இவ்வளவு ஜனம் கீவுல கேட்கல, இவ்வளவு ஆரம்பி அதுக்கு வெயில் பட்டு அவன் மனு இன்றைக்கு நல்லா செய்தவர். செய்ய இடையில வந்து அவர் ஒரு தாக்கம் ஒன்று கொடுத்தா எலெக்ஷன் போடையில, எலெக்ஷன் விளையக சிலிண்டரும் வெடிக்கும் என்ற பொய்யான ஒரு வசந்திய கொடுத்தபடியா நீர் வெளியில அதே மாதிரி சிலிண்டர் வெடிச்சு ஆக்கள் அறிமுகப்பட்டது. சரியா, இதே மாதிரி இனியும் வர்ற கால மக்களுக்கு இப்படியே தீர்வு நடக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கு நாங்கள் வளத்தை பெற்றோலை குறைக்கிறோம், இன்றைக்கு வளத்தை எல்லாம் செய்கிறோம் என்றுட்டு அவரும் இன்றைக்கு இது அவரும் ஒரு பட்ச இதில் போகக்கூடாது. அவரும் இந்த நாட்டை வந்து நீட்டாக கொண்டு போவாராக இருந்தால் இனிமே காலத்தில் எலெக்ஷன் தேவையில்லை. அவர் தான் எலெக்ஷன் இனிமே காலத்தில் அவரே ஜனாதிபதியாக இருந்தோன்னா மக்களுக்கு சரியான ஒரு குழுவத்தில் மக்கள் இன்றைக்கு அவரை கையேந்தி தான் ஜனம் முழுக்க வச்சிருக்கு. சரியா, இன்றைக்கு எத்தனையோ நாட்டிலேருந்து எத்தனையோ ஒரு எலெக்ஷன் வந்து கேட்டு ஒரு தரையும் அவரை வச்சிருக்கல நாட்டில் கையை தூக்கி. இன்றைக்கு அவருக்கு இல்லை எந்த பட்ச பத்திரம் இருந்தாலும் அவர் தான் முன் ஓப்பிங்கில் வாரேன். ஏன் அவர் மக்களுக்கு செய்கிறது இது, இதே மாதிரி அவர் இன்னும் செய்வாரா இருந்தால் இன்னும் பூர்த்தியாக இருக்கும். அவருக்கு நன்றி நாங்கள் சொல்லுவோம்னுங்க. அவருக்கு நம்பர் அவர்கிட்ட நம்பர் தெரியாது, நாங்கள் எந்த மந்தி மாவட்ட கதைச்சு அவர் அறிமுகமாகணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தி பார்த்துக்கணான்னு இருக்கோம். இனிமே காலத்தில் அவர் நல்லா இருக்கணும், அவரை புள்ள குட்டி நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும். இதோடு அவரும் நாங்களும் சந்தோஷமாக இருந்து வாழணும். எந்த துன்பம் துயரங்களும் மக்களுக்கும் பெறக்கூடாது, அந்நியவனுக்கும் பெறக்கூடாது. சிங்களம் முஸ்லீம் தமிழ் எல்லாம் முழு பேரும் ஒரே நாளில் வாழ்ந்தா காணும். ஓகே, சந்தோஷம்.